இன்னைக்கு நம்ம வீடியோல சிறுகீரை கூட்டு செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம். ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு பெரிய தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. அஞ்சு பல்லு பூண்டு, ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் பெருங்காய தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு கப் துவரம் பருப்பு, ஒரு கட்டு சிறுகீரையை கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. குக்கரில் துவரம் பருப்பை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இதில் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க சிறுகீரையை சேர்த்துக்கலாங்க. ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. இப்போ இதை ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம். சிறுகீரை கூட்டை தாளிக்கிறதுக்கு மூணு காஞ்ச மிளகாய், அஞ்சு பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்காங்க. சிறுகீரையை அஞ்சு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. கடாயில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போது அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ தட்டி வச்சுருக்க பூண்டையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ கீரையே சேர்த்துக்கலாம். சிறுகீரை கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்ததும் இறக்கிடலாம். சிறுகீரை கூட்டு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இறக்கிடலாம். ரொம்பவே சுவையான சிறுகீரை கூட்டு ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.